எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதால் கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதால் நம்ம வீட்டில் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய இந்த மந்திரமானது எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் புறத்தில் நம்மளை தாக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது தான் இந்த மந்திரம். அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா லட்சம் முறை எழுதுவாங்க, கோடி முறை எழுதுவாங்க, இல்லை ஒரு சிலர் 108 தடவை தினந்தோறும் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடிய இந்த ஸ்ரீராம ஜெயம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது இல்லையா, அப்ப சீதாதேவி எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசோக வனத்துல ராவணனால கைது செய்யப்பட்டு அங்க இருப்பாங்க. அப்ப அவங்க மனசுல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கணவர் வந்து போர்ல இருக்கிறாரே, வெற்றி வாகையை சூடுவாரா, நம்மளை வந்து காப்பாத்துவாரா அப்படிங்கிற அந்த பயத்தோடையும் எப்படியும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடையும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தகவல் எதுவுமே கிடைக்காது, எல்லாருமே போர்க்களத்துல போர் புரிஞ்சிட்டு இருக்கிறதால சீதாதேவிக்கு எந்த விதமான அப்டேட்ஸுமே வராது. அப்ப ஸ்ரீராமர் வெற்றி வாகையை சூடிடுவார், போர்க்களத்துல ராவணனை கொன்று வெற்றி வகையை சூடிடுவாரு. இப்ப அந்த செய்தியை வந்து சீதாதேவிக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஏன்னா ஆஞ்சநேயர் முன்னாடியே வந்து சீதாதேவி கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க இல்லையா, சோ அவர் இங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ஆஞ்சநேயருக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் சீதாதேவி கிட்ட வந்து அந்த செய்தியை சொல்லுவாங்க. எப்படி நம்ம சொல்லின் செல்வரான ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் வெற்றி வகையை சூடிட்டாரு அப்படிங்கறத சீதாதேவி கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்வர். ஸ்ரீராமர் வெற்றி வகையை சூடிட்டாரு அப்படிங்கறத ரத்ன சுருக்கமா ஸ்ரீராம ஜெயம் சொல்லும் பொழுதே சீதாதேவிக்கு புரிஞ்சிடும், ஸ்ரீராமர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, நம்ம வந்து காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இப்படிதான் சொல்லின் செல்வரான ஆஞ்சநேயர் நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க சீதாதேவி ரொம்பவுமே மன வருத்தத்தோட இருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள், சுபமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது ரொம்பவுமே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க சீதாதேவி. இப்படிதான் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிற்காலத்துல எல்லாருமே வந்து ராமர் எப்படி வெற்றி வாகையை சூடினாரோ அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கி நானும் வெற்றி அடையணும்னு சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ராம நாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரா அப்படிங்கிற அந்த வார்த்தை அக்னி பீஜம் அப்படின்னு சொல்லப்படுது. பீஜம் அப்படின்னா மந்திரம், அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மா அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அமிர்த பீஜம், இது வந்து நம்ம மனதில் அன்பை நிறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை எல்லாமே நீக்கி நல்ல ஒரு அன்பை நிறைக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ராமநாமம். இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதும்போதோ இல்லை சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அருகில் எதிரிகள் வரவிடாமல் காக்கும் கவசமாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே விதமான அர்த்தம் தான். இப்போ இந்த ஸ்ரீராம ஜெயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வாயால் சொல்லி வெற்றி வாகையை பெறுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுத்து வடிவில் எழுதுவாங்க. இப்படி எழுத்து வடிவில் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசில் சொல்லிக்கிட்டே தான் எழுதுவோம், எழுதவும் செய்வோம், அதே மாதிரி சொல்லவும் செய்வோம். இப்படி எழுதவும் செய்து சொல்லவும் செய்யக்கூடிய காரணத்தால இதை லிகித ஜபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி நம்ம எழுதிக்கிட்டே மனதார சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனம் ஒன்றி அந்த எழுத எழுத இறைவனுடைய சிந்தனையானது மேலோங்கும். நம்மளை அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இறைவனுடைய நேர்பார்வைக்கு நம்ம உட்படுவோம். இப்படி சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பழக்கும் பொழுது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் ஆனது அதிகரிக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தி, கையெழுத்து, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேம்படும். இப்போ இந்த ஸ்ரீராம ஜெயம் எதுக்காக எழுதணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த ஸ்ரீராம ஜெயம். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறது இல்லை கிடைச்ச வேலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகிறது, இல்லை வீடு கட்டும் பொழுது அந்த கட்டுமானத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், தடைகள் எதிலெல்லாம் நடக்குதோ அந்த தடைகள் எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீராம ஜெயத்தை தொடர்ந்து நம்ம எழுதிக்கிட்டே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நீங்கி அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்படி இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பொழுது நம்ம மனசை நிலைநிறுத்தி நம்ம எந்த காரியம் தடைப்படுதோ அந்த தடைப்படக்கூடிய காரியத்தை எண்ணத்தில் கொண்டு வந்து இது நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி எழுதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்படி இந்த ஸ்ரீராம ஜெயம் தடைகளை போக்குவதற்கு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய பயம், பயத்தினால் வரக்கூடிய மறதி, இது எல்லாத்தையுமே போக்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா
பரீட்சை நேரங்களில் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயத்தால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படித்தது கூட மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம தினந்தனும் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 11 times இல்லை 9 times அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீராமஜெயம் எழுதும் பொழுது மனசை வந்து எனக்கு இந்த பயம் போகணும், நான் வந்து எக்ஸாமில் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே எழுத சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பயம் மறதி இது எல்லாமே போய் நல்ல ஒரு எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழியும் வரும். பொதுவாக குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவங்க ரொம்ப அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்தில் எப்படியாவது வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை எழுத ஆரம்பிப்பாங்க. இப்படி தொடர்ந்து எழுதும் பொழுது அவங்களுக்கு அந்த விஷயத்தில் வெற்றி கிடச்சிது அப்படின்னாக்கா அது ஒரு பழக்கமாக மாறி பெரியவர்கள் ஆகும் பொழுதும் இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்குவாங்க. இப்போ இந்த ஸ்ரீராமஜெயம் எழுத போகிறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நவமி நாட்களில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற முடியும். செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு நோட் போட்டுட்டு நீங்கள் சைடில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவிட்டு நீங்கள் ஸ்ரீராமஜெயம் எழுத ஆரம்பிக்கலாம். இப்படி எழுதும் பொழுது அந்த நோட் எல்லாமே எழுதி தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அதை கோவில்களில் கொண்டு போய் கொடுத்து ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜைகள் செய்யலாம், இல்லை அங்கேயே கூட கொடுத்துட்டு வரலாம். ஒரு சில கோவில்களில் கொடுத்தா வாங்கியும் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்க கோவில்களில் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டும் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக ஸ்ரீராமஜெயம் எழுதுனீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த எழுதின அந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையுமே ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பீசஸாக கட் பண்ணி அதை நீங்கள் மாலையாக தொடுத்து கொண்டு போய் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு செலுத்தும் பொழுது உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம வேண்டின காரியம் நிறைவேறிச்சு இல்லையா, ஸோ அப்போ நம்ம மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். ஸோ இப்படியும் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம ஸ்ரீராமஜெயம் எழுதும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததா ஸ்ரீராமஜெயம் எழுதும் பொழுது எப்படி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராம அப்படிங்கிற மந்திரத்துக்கு பல பொருள்கள் இருக்குது. இதை வால்மீகி முதல் முதல்ல எப்படி உச்சரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரா அப்படின்னு சொல்லி படிப்பார். ராம அப்படிங்கிற வேர்டை மரா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பார். ஆனால் அதனோட மீனிங் மரானாலும் ராம அப்படின்னாலும் அதனுடைய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராமனுக்குள்ளே எப்பயுமே சீதை அடக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவங்களுடைய பெயரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரமா அப்படின்னு சொல்லி ஒரு பெயரால் அழைப்பாங்க. ரமா அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இப்படி லட்சுமி கடாட்சத்தை வழங்கக்கூடிய மந்திரமாக கருதப்படுவது தான் இந்த ஸ்ரீராம மந்திரம். இதனால் நம்ம ஸ்ரீராம ஜெயத்தை வீட்டில் எழுதும் பொழுதும் சொல்லும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த ஸ்ரீராமஜெயத்தை நம்ம வீட்டில் தொடர்ந்து எழுதும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே தகர்க்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துலேருந்தும் காக்கும், கவசமாக மாறுது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுறதால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகிக்கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீராமஜெயத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் எழுதி உங்கள் குழந்தைகளையும் எழுத சொல்லி பழகி அனைத்து விதமான நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து அனைத்து விதமான பலன்களையும் பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.